புரட்சி கலைஞர் விஜயகாந்த் கேப்டன் மறைவு இன்று. இது யாராலும் ஏற்றுக்க முடியாத ஒரு சோகம். ஏன்னா சில பேர் திரையில் நடிச்சுட்டு தரையில் வேறு மாதிரி நடிப்பாங்க, ஆனால் இவர் திரையில் நடித்த மாதிரியே தரையில் வாய்ந்து காட்டினவர். எம்ஜிஆருக்கு அடுத்தது மக்களுக்காக தன்னை வாழ்க்கையை அர்ப்பணித்து எல்லாம் மக்களுக்காக செய்யணும், மக்களுக்கு எதனா செய்யணும் சொல்லிட்டு அவர் நடிக்கிறது விட்டுட்டு அரசியலுக்கு இறங்கினவர். அதுவும் ஜெயலலிதா கலைஞர் இவங்க இருக்கும் காலகட்டத்திலே தில்ல இறங்கினவர், அரசியலுக்கு இறங்கி பெரிய சாதனை பண்ணவர். ஒரு டைம் வந்து முதலமைச்சராக உட்கார வச்சு பார்த்துருந்தா தான் சம்பாரித்த காசில் மக்களுக்கு எவ்வளோ பண்ணவர், முதலமைச்சராக உட்காந்துருந்தாங்கன்னா எந்த அளவுக்கு பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்துருக்கலாம். மக்கள் வந்து துரதிருஷ்டசாலிகள்னா நான் சொல்லுவேன். கள்ளம் கபடம் இல்லாத ஒரு தலைவன் கேப்டன். மற்றவங்களாம் வந்து பேசுவாங்க தவிர எதுவும் செய்ய மாட்டாங்க. மேடையில் ஒரு பேச்சாக இருக்கும், அப்புறம் ஆட்சிக்கு வந்துட்டு பிறகு ஒரு பேச்சாக இருக்குது. சொன்ன சொல்லு காப்பது ஒரே காரணத்துக்காக இவர் வந்து அண்ணா காலத்திலேருந்து அண்ணா வந்து முயற்சி பண்ணார் முடியல, காமராஜர் முயற்சி பண்ணார் முடியல, கலைஞர் முயற்சி பண்ணார் முடியல, அடுத்தது ஜெயலலிதா வந்து முயற்சி பண்ணாங்க முடியல. நான் சாதிச்சு காட்டுன்னு சொல்லி கேப்டன் மணலூர் பேட்டை ஒரு பாலத்தை தன் சொந்த முயற்சியில் கட்டினார். இந்த ஒரு பாலம் கட்டினதுக்கே இந்த மக்களை நம்பியிருக்கணும், ஆனால் அவர் தோக்கடிச்சிருக்க கூட கூடாது. அவ்வளோ பெரிய விஷயத்தை அவர் வந்து அவ்வளோ மெனக்கெட்டு செஞ்சு இந்த மக்களுக்கு பண்ணி கடைசியில் அவர் தோக்கடிச்சாங்க இல்லையா, இதை விட ஒரு மக்களுக்கு ஒரு இழப்பு வேறு எதுவுமே கிடையாது. அவர் வந்து இவர் அரசியலில் இருந்து இவர் முதலமைச்சராக ஆகியிருந்தார்னா இது எந்த அளவுக்கு அவர் பண்ணியிருப்பார்னு வந்து எல்லாம் யோசித்து பார்க்கணும்னா திரை உலகம் வந்து அவங்க அனுபவிச்சிருக்காங்க. ஏன்னா நடிகர் சங்க தலைவராக இருக்கும்போது அவர் எவ்வளோ புதுமையெல்லாம் கொடுத்தாரு, எவ்வளோ நடிகர் சங்களுக்கு எவ்வளோ சலுகை செஞ்சுருக்காரு, நடிகர்களுக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்காங்கன்னு எல்லாம் நாம் சொல்ல தேவையில்ல, ஆமாம் திரையுலகமே சொல்லும். ஏன்னா திரையில் சொல்கிறாங்க நேர்மையான கொம்பன் சொல்லுவாங்க, உண்மையிலுமே நேர்மையான கொம்பன் யாருன்னு கேட்டால் கேப்டன் விஜயகாந்தை தான் சொல்லுவாங்க. விஜயகாந்த்துக்கு தவிர அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு யாருக்கும் அருகுதும் கிடையாது. ஏன்னா சொன்ன வார்த்தை காப்பாற்றினார்ல, இந்த ஒரு வார்த்தைக்காக அவருக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்த்துருக்கலாம். ஆனால் அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகணும் காரணமே தமிழ் ஊடகம் இருக்குது பார்த்திங்களா. இவங்கள மாதிரி ஒரு மோசமான ஒரு மீடியாவை பார்த்துருக்கே முடியாது. ஏன்னா அவர் வந்து எப்படி பேசுனதெல்லாம் அப்படியே வெட்டி ஒட்டி அவர் இப்படி பேசினார், அவர் அப்படி பேசினார், இப்படி வளர்னார், அப்படி பண்ணாருன்னு சொல்லி எவ்வளோ தூரம் நீங்கள் கேவலப்படுத்துனீங்க தெரியுமா. அதுதான் முதல்ல ஒரு மன உளைச்சலுக்கு ஆறாகணும் காரணமே. அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாம் அவங்களால தான் இவ்வளோ மன உளைச்சலுக்கு ஆறாகுது. இவங்களாம் நான் சொல்கிற ஒரே வார்த்தை தெரியுமா, நீங்கள் வந்து ஒரு ஊடகத்திலேருந்து வேலை செய்கிறீங்க, மக்களுக்கு உண்மையை தான் போய் சேர்க்கணும், அதில் வந்து இந்த மாதிரி ஒரு அவதூறு பரப்புனீங்க பார்த்தீங்களா. நான் உண்மையுமே சொல்கிறேன், நீங்களாம் வந்து நல்ல சபை உங்களுக்கு வரவே வராது. ஒரு நல்ல மனுஷனுக்கு இவ்வளோ ஒரு மன உளைச்சல் கொடுத்து அவர் இந்த அரசியலில் வந்து இவ்வளோ அவர் செஞ்சது தெரியவே இல்லை, அவர் இப்படி பண்ணார் அப்படி பண்ணார் வளர்னார் இப்படி தான் வந்து பரப்பி அவர் அரசியலுக்கே ஒரு முற்றுப்புள்ளி வச்சாங்க. விட்டா நம்மளை ரெண்டு பேரும் கட்சி தள்ளிட்டு இவர் வந்துடுவார் கண்டிப்பாக தெரியும் மக்களுக்கு. ஏன்னா இவ்வளோ பேர் ஆண்டுட்டு இருந்த கட்சியை ஓரம் கட்டிட்டு ஆட்டி படிச்சுட்டு முன்னுக்கு வந்தவர் இவர். தமிழ் மக்களுக்காக இது வரைக்கும் தமிழ் மக்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காக நான் வாழ்கிறேன், தமிழ்நாட்டு மக்களுக்கே எல்லாம் செய்வேன் அப்படின்னு தமிழ் மக்கள் அவர் எவ்வளோ பற்று வச்சுருந்தார். ஏன்னா தமிழர்களுக்காக ஈழத்தில் போராடி தலைவன் பிரபாகரனுக்கு வந்து அது அவரு ஞாபகமாகவே அவங்க பிள்ளைக்கு பேர் வச்சார் பார்த்தியா பிரபாகரன், வேறு எவனும் அந்தமாரி பேர் வச்சிருக்க மாட்டாங்க அப்போதைக்கு சூழ்நிலை இல்லை. இன்றைக்கி வேணால் எல்லாம் பிரபாகரன் வந்து பெரிய புரட்சிகரமாக வந்து இன்றைக்கி பேசப்படுது, ஆனால் அன்றைக்கி வந்து பேசுகிறதுக்கு யாருக்குமே தைரியமும் கிடையாது. அன்றைக்கே நம் தன் பிள்ளைக்கு வந்து பிரபாகரனை பேர் வச்சு அழகை பார்த்துவார். ஏன்னா தமிழ் மக்களுக்கு அவ்வளோ தமிழ் மக்கள்னால் அவளுக்கு அவர் தனிப்பட்ட ஒரு பிரியமாக அவர் இருந்தவர். அவர் அதே மாதிரி
அவர் அவர் உணவளித்தார் பார்த்தியா, ஒவ்வொரு மனுஷனுக்கும் உணவு அளித்தார் பார்த்தியா. அந்த உணவு தான் இத்தனை கால காலமாக அவர் வந்து உயிரோட வச்சுருக்க காரணமே. ஏன்னா அவர் அவருக்கு இத்தனை வருஷமாக அவர் மருத்துவத்தில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றிருக்கும் போது அவர் செய்த தானமும் தர்மமும் தான் அவர் ஒன்றுமும் தலை காட்டுனுச்சு. ஆனால் இப்போ வந்து இந்த மாதிரி நடக்கணும் வந்து மக்களால் எனக்கு ஏற்றுக்கே முடியலை. ஆனால் மக்கள் வந்து யாருக்கு இழப்போ இல்லையோ தமிழ் மக்களுக்கு மிகப்பெரிய இழப்பு. இந்த மாதிரி ஒரு அரசியல் காலத்தில் இப்படி ஒரு தலைவனை நீ பார்க்கணுமா? வாய்ப்பே கிடையாது, பார்க்கவும் முடியாது. இந்த மாதிரி இருந்திருப்பாங்களா சொல்லுங்கள்? என்ன காமராஜருக்கு அடுத்தது வேஷ்டியோடு எல்லா இடத்துக்கும் போனது கேப்டன் மட்டும்தான். எம்ஜிஆர் கருப்பு எம்ஜிஆர் அந்த பட்டத்தை வாங்கினவர் கேப்டன். ஏன்னா எம்ஜிஆர்னு யாரும் சாதாரணமாக கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா எம்ஜிஆர் எப்படி வந்து மக்களுக்கு நல்லது செஞ்சார், எவ்வளோத்தரும் வாரி கொடுத்தாரு, எவ்வளோ பேருக்கு எவ்வளோ உதவி பண்ணார், வீடு கட்டி கொடுத்தாரு, அத்தனை எவ்வளோத்தரம் பண்ணியிருக்காருல்ல, அந்தமாரி மக்களுக்கு வந்து தான் சம்பாதிச்ச பணத்திலேயே வந்து எல்லாத்துக்கும் வந்து இலவச தையல் மிஷினு, இலவச வண்டி எல்லாம் கொடுத்து மக்களுக்கு அழகு பார்த்தவர் கேப்டன். அவருக்கு அடுத்தது வந்து அந்த பேர் பிடிச்சவர் கேப்டனுக்கு தான். அந்த பேர் வச்சு வந்து ஒரு பெரிய காமெடி நடிகர் எவ்வளோ கிண்டலும் கேலியும் பண்ணார். ஆனால் அவர் வந்து ஒரு சிறைச்சாலில் போய் ஒரு தண்டனை குறித்து அவர் அடைச்சி வச்சிருந்தாலும் அவ்வளோ ஒரு வழியை அனுபவிச்சிருக்க மாட்டார். ஆனால் அவர் 10 ஆண்டு காலமாக திரைத்துறைக்கே வர முடியாத அவர் அனுபவிச்சது மன உளைச்சல் எவ்வளோ காரணம்னு அவரே தானே செய்து தப்பு நினச்சி வருந்திரு பிறகு தான் அவருக்கு வாய்ப்பே கிடைச்சிது. காரணம் அவர் செய்த தான தர்மம் மக்களுக்கு செஞ்சதுக்கு மக்களுக்கு செஞ்சது. அதே மாதிரி அவருக்கும் அவர் சார்ந்து இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் எல்லா வாய்ப்பும் கொடுத்தாரு. என்ன உதவி வேணுமோ அத்தனை உதவியும் பண்ணார். ஆனால் தான் நம்ம செய்த நன்றி மறந்து பேசும் பார்த்தியா, அது பேசினார், அதை அனுபவித்தார். அது அரசன் நன்று கொள்வோம் தெய்வம் நின்று கொள்ளும் சொல்லல, இது அப்படி கண்முனையே நடத்தி கட்டினவர். அவர் பேசுனதை மறு பேச்சே எதுவும் பேசலை. நீ பேசுனது உன்னோட நன்றி அப்படியா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பெருந்தனிமையாக போன ஒரே கேப்டன் மட்டும்தான். வேறு யாரும் போன வேறு ஒருத்தங்களாக இருந்தால் பெரிய பிரச்சனை பண்ணி கேஸ் போட்டு அவதொரு வழக்கு போட்டு உள்ளே தள்ளியிருப்பாங்க. கேப்டனுக்கு பெரிய மனசு, மக்கள் மனசில் எவ்வளோ இடம் பிடிச்சிருக்காருன்னு இன்றைக்கி போய் பாருங்கள். 28/12/2023 நீங்கள் போய் பார்த்துருப்பீங்க. உங்கள் மொபைலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு மொபைல் தவறாமல் அனைத்திலும் வந்து கேப்டன் வந்து ஸ்டேட்டஸ் தான் வச்சுருப்பாங்க. காரணம் என்ன, அந்தளவுக்கு மனுஷன் வந்து உண்மையாக வாழ்ந்துருக்கு. கொரோனா டைமில் மக்கள் கொரோனா பாதிப்பு அடைஞ்சு இறந்தவங்களுக்கு புதைக்க இடம் இல்லாமல் அழிஞ்சாங்க. இந்த தமிழ்நாட்டில் ஒரு எவ்வளோ கட்சி, எவ்வளோ எம்எல்ஏ, எவ்வளோ எம்பி, எவ்வளோ பேர் இருந்தாங்க, எவ்வளோ கொள்ளையடிச்சு எவ்வளோ இடத்த வாங்கி போட்டிருந்தாங்க. ஒரு இடத்த கொடுக்கக்கூட வக்கில்ல. ஆனால் கேப்டனு என் இடத்துக்கு எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னார் பார்த்தியா. இதுதான் மக்கள் மேலே வச்சுருந்த உண்மையான அன்பு. மற்றவங்களாம் ஏமாற்றி புழக்க வந்தவன் மட்டும்தான்.